Hello friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சன்னா தால் கடலைப்பருப்பு சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு நம்ம ஒரு சின்ன கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். அதை ஒரு 2 to 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க விட்டுட்டு இந்த கடலைப்பருப்பை ஊர்ன கடலைப்பருப்பு எடுத்து அதில் போடணும். போட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு 15 to 20 மினிட்ஸில் அது நல்லா வெந்துடும். வேகும் போதே நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். உப்பு போட்டு வேக வைக்கிறேன். நல்லா வெந்தோடனே நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்க வேண்டிதான். நல்லா வெந்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒரு வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் சூடாக்கிட்டு இது தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். நான் சும்மா ஆர்டினரி ரைஸ் பன் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 2-3 காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கணும். அப்புறம் கொஞ்சோல காயப்பொடி இதையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கிட்டு நம்ம அவிச்சு வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த கடலை பருப்பை அதில் போடணும். ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு போடுங்க, இல்லைன்னா உப்பு போட வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தேங்காய் திருவலை போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டிதான். உங்களுக்கு கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.